يا سيما 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 يا س
ஊதி வச்சிடா இருக்கு பால் பாரு இல்ல அது இருக்கு பத்தி எரிய வேண்டா இந்த ராஜபட்டில இருக்கு இன்னும் ஒரு ரூபாய் வரலடா பாரு கிடையாது
சாவாத கோயில் விசேஷம் நடக்குது அதுக்கு ஆத்துக்கா போடு பக்கமா எல்லாரும் சாவாசி சாவிருக்கிறாரு இங்க வந்து என்ன கூப்பிடுறீங்க கையெழுத்து கூப்பிடுறீங்க அந்த கரண்ட் கம்பி புடி லைட் பாரு கேடியா அந்த கம்பி எங்கடி புடி கேடியா நீ ஆள் யார் நீ ஆள் யார் என்னுடைய மனைவி பத்தினி தெய்வத்தை அடி மூதேவி சனையினே என்னது என்னுடைய பத்தினி தெய்வத்தை வந்து ராசி தாசி என்று திருப்பி எப்படி சொல்லுவா என்னுடைய பத்தினி தெய்வத்தை தாசி என்று சொன்னாயா அப்படி என்னுடைய பத்தினி தெய்வத்தை தாசி என்று சொன்னாயே நீ யாரால் நான் உங்களுக்கு மனைவி நீங்கள் எனக்கு கணவர் யாரு நீ தாசி என்று சொன்னாயே நீ யாரால் என்ன தெரியலையா என்ன தெரியலையா நீ யாரு மூஜாவி சனீன சைலண்டா இருக்கணும் சைலண்டா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க தொட்டு தாளிக்கிறத எனக்கு உனக்கும் எனக்கும் உறவு என்ன இருக்குது உனக்கு எனக்கும் உறவு நாடு இருக்குது ஆமாங்க என்னடா உறவு அப்படி இங்க வந்து தாளிகன்னு சொல்றியே உனக்கும் எனக்கும் உறவு என்ன இருக்கிறது உறவு இருக்குது நீ கேக்குறிய நான் நம்ம உறவு பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு காரணங்கள் ஏய் ஏதாவது ஒரு காரணம் சொல்லு பாப்போம்
நீ யாரு? நீ லட்ச கோடி கணக்கான காரணம் இருக்கே உனக்கு எனக்கு உறவு. ஒரு நிமிஷத்துல கேட்டீங்க என்ன உறவு தெரியுமா உனக்கு எனக்கும்? நம்ம உறவு எப்படி ஒரு உறவு? என்னடி உறவு? ஒரு புனிதமான ஒரு உறவு. நம்ம உறவு பத்தி கேட்கறீங்களா? உனக்கு எனக்கு என்ன உறவு? என்னடி உறவு? மஞ்சளாபுரி பட்டத்து ஆண்டு வர குடி மஞ்சள மகாராஜனுக்கும் மஞ்சளாவதிக்கும் ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக நான் ஒரே ஒரு குமார செல்வி. நான் பிறந்த 6 மாசம் குழந்தையிலே என்ன பெத்தவன் என் நடுத்தருவில் போட்டு அப்பவே அவன் செத்துட்டா. எங்க அப்பா எனக்கு ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம மறு திருமணம் செய்துகிட்டா மாத்தா தாய் கொடுமை நம்ம மகளுக்கு வந்துடுமோ? அது ஒரே ஒரு காரணத்தை கொண்டு எங்க அப்பா அங்க இருந்து நேரம் அழிச்சிட்டு வந்து எங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சு. அம்மா, என் பெண் இல்ல இது, உன் மகளான்னு நினைச்சு இவ்வளவு வளர்த்துட்டு வாமான்னு எங்க அப்பா சொன்னாரு. உண்மைதான். அங்கவே வளர்ந்து வரும் நாளையில் உனக்கும் எனக்கு நிச்சயதார்த்தம் செய்து அம்பி மிதித்து அருந்ததி பார்த்து தேவர்கள் சந்திரர்கள் சூரியர் அருகே சபையோர் அருகே உங்க கையால கட்டின தாலி என் கழுத்துல ஏறுவதற்குள்ளாகவே என் தந்தைய சண்டால பாவிய அங்கவே உயிரை விட்டுட்டாரு. அப்ப என்ன பிடிச்சு கொடுத்தாரு எங்க அப்பா இறந்துட்டாரு. அப்போது எங்க அப்பா எனக்கு ஜான் எனக்கு தேடி இருந்தா. இந்த உறவை பத்தி நீ கேட்க மாட்டீங்க. எங்க அம்மா இறந்தாலே சண்டால பாவி அவ பக்கத்துல எனக்கு ஒரு ஜானி என பிடிச்சிருந்தா. ஆமா, உறவு பத்தி நான் கேட்பதற்கு நீங்க நானும் இருக்க மாட்டேன். ஒருவன் கேட்கிறீங்களே, நீ யாரு? தங்களுக்கு தேவி. உன் பேரு? என் பேரா? சந்தேகமா இருந்தது. இன்னும் கருமாந்திர வள்ளி நாம அப்பவே கழிச்சு விட்டு வந்தான். இது வரைக்கும் நான் உன்னை தேடி நான் வந்தனா? நான் வந்தனா? நீ என்ன தேடி வந்தியா? வந்தியா?
இது வரைக்கும் மூணு வருஷமா எவன போட்டாங்க நோட்டிட்டு இப்ப அவன் விட்டுட்டு போனவனே எங்கிட்ட வரியா? அப்ப இந்த மூணு வருடமா என்ன தேடி வர்றது? எங்க மூன்று வருட காலமாகவே இங்கதான் இருக்கிறதுன்னு வர முடியும். சரி, அப்படி நானும் வரல நீயும் வரல, என்ன விட ஆளா இல்ல? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவனுங்கள எவனா ஒருத்தனை பாத்துட்டு போயிருக்கலாம். அந்த வழிக்கு வந்தவன் நான் அல்ல, தாய வழிய பெற்ற பிள்ளைங்க அவை. ஆமா, என் தாய்க்கு அந்த புத்தி கிடையாது, எனக்கு அந்த புத்தி கிடையாது. இப்ப உனக்கு எனக்கு என்ன சாட்சி திருமணம் நடந்தது? உனக்கு எனக்கு நீங்க கட்டின தாலி ஜோர் இருக்குது. அப்ப நான் கட்டின தாலி கொடு. இப்ப இந்த தாலி இருக்கவே தான் சாட்சி சொல்றேன். நான் கட்டின தாலி கொடு. தாலி கொடுக்க முடியாது. தாலிய தாலி நான் கொடுக்கணும்னா நீ ஒண்ணு தனியா வந்து எங்க தாலி கட்டல. உங்க அப்பா அம்மா நம்ம அங்கு பங்காளி சொந்தம் பந்தம் நம்ம நாட்டுல உள்ளவங்க மொத்த பேரு கூப்பிட்டு வந்து சாட்சியா சொன்ன அன்னைக்கு தாலி கேட்டார. அப்ப பத்து பேர் வந்தானவளே, அவனவளை இட்டுட்டு வா, நான் தாலி தரேன்னு சொல்றேன். கண்டிப்பா அந்த பத்து பேர்ல அஞ்சு பேர் இப்ப செத்துட்டானவன் ஒருத்தனும் உயிரோட இருக்கிற அஞ்சு பேரை கூட்டிட்டு வா. அந்த அஞ்சு பேருக்கும் எனக்கும் சண்டை நடந்துருச்சு, அவனும் வரமாட்டான். சண்டை என்ன சாரா? இதை வாங்கி ஊட்டி இப்ப நான் கட்டிய தாலி கொடுக்க முடியுமா? முடியா? முடியாது. தாலிய கொடுக்கவே முடியாது. அது என்னது? என்ன அடித்தாலும் பெரியதல்ல மன்னவா. மன்னவா, உனக்கு அடித்த கரங்களா? அடித்த அடித்த அடிச்சு பத்தியாத சைலண்ட் சைலண்ட்
அசோக் இவ்வளவு மூன்று வருடமாக தன் ஆடா விட்டாலும் தன் சொல்லுவேன். இவ்வளவு நாட்களாக இருந்தேன், மூணு வருஷம் மூன்று வருட காலமாக வாழ்ந்து வந்தேன் தேவாரத்தில். மன்னவா கணபதி, நீங்கள் என்னை அடித்தது நான் பெரிதா நினைக்கல, என்னை அடித்த கரங்கள் நோகும் என்று அறிகின்றாலே. உண்மைதாங்க கற்பகம், அடித்தான விட்டாலோ வராத ஒரே அடி உடனே எடுத்து வைக்க மாட்டேன். வெள்ளார போய் கையில செத்துற வந்தா உங்களோட நான் போறேன், நீங்க வரலையா என்ன இங்கே போனமாக. இவ்வளவு நாட்கள் இல்லாத இன்னைக்கு வந்திருக்கிறனா என்ன காரணம், எதற்காக வந்துக்கிற? அதை விடு, மூணு வருஷ காலமா கட்டண கொண்டாடி நினைப்பே இல்லாத நீ வாழ்ந்துட்டு, அது என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் அது முக்கியமா? நாங்க உங்க பத்தி நீ கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? சனிய கருமாந்திரவல்லி, கருமாந்திரவல்லி அந்த கருமாந்திரவல்லி நீ உன் கண்ணால வந்து பாரு தேவா. அவருக்கு யாரும் காய்ச்சி கொடுத்தாலும் அவங்க கேட்டீங்க பத்திரி தேவத்துக்கு காய்ச்சி கொடுக்க சொல்லி சொல்லுவான். நான் சொல்றேன், நான் சொல்லிட்டு வரேன். ஐயா இங்க அமர்ந்து இருக்க முடியாது.